கேரளாவில் தந்தையின் மரணத்திற்கு மகன் இறுதி மரியாதை செலுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் என்ன நெகிழ்ச்சி என கேட்கிறீர்களா? தந்தை புருஷோத்தமனுக்கு அஞ்சலி செலுத்திய மகன் பிரம்மதத்தன் ஒரு யானை. ஒரு சடலத்திற்கு யானை ஒன்று தும்பிக்கையை தூக்கி இறுதி மரியாதை செலுத்தியது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் கேரளாவின் கோட்டயம் மாவட்டம் லாக்கூர் மக்களை பொறுத்தவரை இது மகன் தந்தை காற்றும் கடமைதான். ஆம், 1-2 அல்ல, சுமார் 25 ஆண்டுகள் தந்தையை போல் கவனித்துக் கொண்ட 74 வயதான பாகன் தாமோதரனுக்கு பிள்ளை பிரம்மதத்தனின் பெரியாவிடை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரால் வாங்கப்பட்டு கேரளாவுக்கு வந்தபோது பிரம்மதத்தனுக்கு காதில் பிரச்சனை இருந்தது. ரத்தம் கட்டியதால் காதை ஆட்ட முடியாத நிலையில் சத்தத்தை உணர்வதிலும் சிக்கல். அப்போதுதான் யானைகளை கையாளுவதில் 35 ஆண்டுகள் அனுபவமிக்க தாமோதரன் இதற்கு பாகனாக நியமிக்கப்பட்டார். அவரின் மசாஜ் சிகிச்சை மூலம் மெல்ல மெல்ல குணமடைந்த பல்லாட்டு பிரம்மதத்தன் காதை நன்றாக ஆட்டத் தொடங்கியதோடு ஒலியையும் உள்வாங்கியது. அது காதாட்டும் அழகை கண்டு அப்பகுதி மக்கள் கண்ணசைக்க மறந்து ரசிக்க தொடங்கினர். அப்போது முதல் கம்பீரமாக நடந்து போகும் தாமோதரனின் பின்னால் பணிவான மகனாக தும்பிக்கையை ஆட்டியபடி செல்வான் இந்த பிரம்மதத்தன். 2003 ஆண்டு புகழ்பெற்ற கூரம் திருவிழாவில் தந்தையை காத்த தனையன் இவன். அந்த திருவிழாவில் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்டு வரிசையாக நின்ற யானைகளில் ஒன்று பாகனின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் ஓடத் தொடங்கியது. அதை பார்த்த அடுத்தடுத்த யானைகளும் அச்சத்தில் மிரண்டு பிளிர கூட்டம் சிதறி ஓடியது. அதில் 2 யானைகள் தாமோதரனை அடித்து துவம்சம் செய்யும் ஆத்திரத்தோடு ஓடிவர அடுத்த நொடியே அவரை தனது தும்பிக்கையில் தூக்கி கொண்டது பிரம்மதத்தன். 2 யானைகளின் பிடியில் அவர் சிக்கிவிடாமல் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அவரை காப்பாற்றியது. என் உயிரை காத்தவன் என கடைசி மூச்சு வரை கண் கலங்கி அதை நினைவு கூர்ந்தார் தாமோதரன். பாகனிடம் அடி வாங்காத, அதனால் காயம் பார்க்காத ஒரு வளர்ப்பு யானை உண்டென்றால் அது பிரம்மதத்தன் என சொல்லும் அளவுக்கு தாமோதரன் அதனை தன் செல்ல பிள்ளையாக கவனித்துக் கொள்ள இந்த 25 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட தாமோதரனின் சொல்லை மீறாமல் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டது இந்த யானை. உடல்நலக் குறைவால் தாமோதரன் இறந்த நிலையில் உடனே மகன் பிரம்மதத்தனுக்கு தகவல் சொல்லிவிட்டார்கள். தந்தையை கடைசியாக பார்க்க வந்த பிரம்மதத்தனை தாமோதரனின் சொந்த பிள்ளை தனது சகோதரனைப் போல கட்டிப்பிடித்து அழுதது கண்கலங்கச் செய்தது.